ஹலோ எவரிபடி, யா திஸ் இஸ் லோகேஷ் விஜய். இந்த வீடியோல நம்ம ஆண்களை பத்தின 10 இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தான் பார்க்க போறோம். சீரியஸ் எல்லாம் போகாம ரொம்ப ஃபன்னாவே தான் இருக்கும். இந்த வீடியோ பாக்குற நீங்க ஒரு பையனா இருந்து உங்களுக்கு ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோட முடிவுல கண்டிப்பா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு உங்களுக்கு தோணும். அதே இந்த வீடியோ பாக்குற நீங்க ஒரு பொண்ணா இருந்துச்சுன்னா இந்த வீடியோட லாஸ்ட்ல ஐயோ நம்ம பாய் ஃபிரெண்ட் நம்ம தான் இவ்வளவு தப்பா நினைச்சிட்டோமோ அப்படின்னு தோணும். சோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் பொண்ணுங்க கூட கம்பேர் பண்ணும்போது பசங்களுக்கு வந்து அதிகமாவே பொசிஷன்ஸ் இருக்குமா? இப்ப எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு பையனை லவ் பண்றீங்கன்னா அந்த பையன் வேற எதனா ஒரு பொண்ணு கிட்ட போய் பேசினா உங்களுக்கு அது பெரிய விஷயமா இருக்காது, உங்களுக்கு பாசிட்டிவ் ஆகாது. அது நீங்க ஒரு பையன் கிட்ட பண்ணும்போது 60 இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது நிறைய பேர் லவர்ஸ் குள்ள ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப்ல சண்டையே வரும். என்னன்னு பாத்தீங்கன்னா, பசங்க வந்து ஒரு விஷயத்த எவ்வளவு முக்கியமான விஷயமா இருந்தாலும் அதை வந்து ஈஸியா மறந்துடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு அவங்களுக்கு எவ்வளவு முக்கியமான பர்சனோட வைஃபோட கேர்ள் ஃபிரெண்டோட பர்த்டே டேட் கூட ஈஸியா மறந்துடுவாங்க. பர்த்டே டேட் மட்டும் இல்லாம வெட்டிங் ஆனிவர்சரி, ஃபர்ஸ்ட் மீட் பண்ணது, எதுவா இருந்தாலும் சரி, எவ்வளவு முக்கியமான விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு பையனால ஈஸியா எதை வேணாலும் மறக்க முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. என்னடா ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல தான் லவ் ஃபெயிலியர் இருந்து வெளியே வர முடியாதுன்னு சொல்ற, இப்ப ஈஸியா மறக்க முடியும்னா முக்கியமான விஷயங்களை மறக்க முடியும், ஆனா முக்கியமான மனிதர்களை மறக்கிறது கஷ்டம். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பையன் அவனோட வாழ்நாள்ல டோட்டலா பொண்ணுங்களை பாக்கிறதுக்காக மட்டுமே ஒரு வருஷம் ஸ்பெண்ட் பண்றான் அப்படின்னு சொல்றாங்க. ஈஸியா சொல்லணும்னு பார்த்தா, பொண்ணுங்களை சைட் அடிக்கிறதுக்காக மட்டுமே ஒரு வருஷம் ஸ்பெண்ட் பண்றாங்களா? உங்களுக்கு தெரிஞ்ச யாரா பசங்க இருந்தா அட்டாக் பண்ணிவிடுங்க. எய்த், ஜாலஸ். இந்த பொறாமை அப்படின்றது ஆண்களுக்கு வந்து பெண்களை விட ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. சம்பந்தமே இல்லாத விஷயத்துக்கெல்லாம் பொறாமப்படுவாங்களாம். எக்ஸாம்பிளுக்கு பெரிய பெரிய விஷயங்களா இவன் வந்துட்டான், அதை பார்த்து மட்டும் பொறாமை பண்றது இல்லாம நிறைய சின்ன சின்ன விஷயங்கள். அவங்க ஒரு பையன் கூட ஒரு பொண்ணு பேசிட்டு அதை பார்த்து போறாம, ஒருத்த வந்து பைக் வாங்கிட்டானா அதை பார்த்து போறாம, ஒருத்த வந்து பெரிய மாடல் போன் வாங்கிட்டா அதை பார்த்து போறாம. ஆண்களுக்கு வந்து பொறாமைப்படுறது கூட வந்து நேச்சுரலாவே அதிகமா இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. எல்லாருக்கும் மாடலாம் கிடையாது, ஆனா அதிக பேருக்கு. 9th, ஒரு பையன் சாதாரணமா இருக்கும்போது போய் சொல்றதை விட ஒரு பொண்ணு கூட இருக்கும்போது டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்காவே அவன் வந்து உருட்டுவான் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச எதனா பையன் கேர்ள்ஸ் கிட்ட அதிகமா உருட்டுவானா அவனுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. 10th, நிறைய பசங்களுக்கு பசங்களுக்கு ஹெல்ப் பண்றத விட பொண்ணுங்களுக்கு ஹெல்ப் பண்றது தான் வந்து ரொம்ப பிடிக்குமா? நிறைய பேர் தப்பா நினைச்சுப்பாங்க, வந்து பொண்ணுங்களுக்கு மட்டும் ஓடி ஓடி ஹெல்ப் பண்றான், சீன் போடுறான் அப்படின்ட்டு. ஆனா அவங்க ஏன் அப்படி பண்றாங்க பாத்தீங்கன்னா, ஒரு பொண்ணுக்கு வந்து அவங்க ஹெல்ப் பண்ணும்போது அவங்களுக்குள்ள அவங்க வந்து ஒரு ஹீரோவாவே மாறிடுறாங்க. ஹீரோவா ஃபீல் பண்றதுனால அந்த டைம்ல அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கிறதுனால அதை பண்றாங்கன்னு சொல்றாங்க. சோ இதோட 10 பாயிண்ட் வந்து ஓவர். நான் சொன்ன 10 பாயிண்ட்ல எதெல்லாம் நீங்களாவே ஓ ஆமா இப்படிலாம் நம்ம பண்ணிருக்கோம், இல்ல இப்படிதான் நம்ம பாய் ஃபிரெண்ட் பண்ணிருக்கோம், இதெல்லாம் உண்மைதான் போல அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. முக்கியமா நீங்க ஒரு பையன் தான் உங்களோட கேர்ள் ஃபிரெண்ட் ஷேர் பண்ணி பாரு இதெல்லாம் என் தப்பு இல்ல மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லுங்க. இதை நீங்க ஒரு பொண்ணா உங்களோட பாய் ஃபிரெண்டுக்கு ஷேர் பண்ணி சாரிடா நான் தான் இவ்வளவு நாள் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றத சொல்றீங்க. புடிச்ச ஒருத்தன் கிட்ட சார் கேட்கல தப்பே இல்ல. இந்த மாதிரி வேற என்ன டாபிக் பேசணும்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வேற என்ன ஃபாலோ பண்ண இன்ஸ்டாகிராம் அடி பேஸ்புக் அடி லிங்க் டிஸ்கிரிப்ஷன் தான் இருக்கு. நாளைக்கு டாப் 10 ஃபேக்ட்ஸ் அபவுட் கேர்ள்ஸ் பத்தி பார்ப்போம். அடுத்த வாரம் லோகேஷ் விஜய், டேக் கேர்.